வணக்கம். இப்போது இந்த ஜாதகர் வந்து பார்த்திங்கன்னா பிறந்தது வந்து 21/4/1990 பிறந்திருக்காங்க. இவங்க டைமும் கொடுத்துருக்கோம், 7:56 PM கும்பகோணத்தில் பிறந்திருக்காங்க. ஆக்சுவலாக ஏன்னா நிறைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து எனக்கு டேட் ஆஃப் பர்த் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதனால் வந்து ஜாதகருடைய டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஆய்வு பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்கள் நீங்கள் பார்க்கலாம். ஆக்சுவலாக இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிறு வயதிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஏல்பி லக்னம் வந்து பூராடம் 4 போயிட்டுருக்கு. 4 அந்த டைமில் எந்த டைமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4/9/2008. ஏன் இந்த இன்சிடென்ட் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருதசை ராகுபுக்தி சந்திரநந்தரம் 2/5 இடத்துக்குரியவனுடைய திசை. ஓகேங்களா, ராகுபுக்தி. ராகு எங்கே இருக்கார், 3 இடத்துல இருக்காரு. ராகு திசை போயிட்டுருக்கு, சந்திர அந்தரம் போயிட்டுருக்கு, 9 இடத்துக்குரிய அந்தரம் போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குருதசை ராகுபுக்தி சந்திரனுடைய அந்தரம் போயிட்டுருக்கு தசாபுக்தி முறையில் பார்க்கும்போது. ஆனால் ஏஎல்பி முறையில் வந்து பார்க்கும்போது பூராட நட்சத்திரம் 4 பாதம், பூராட நட்சத்திரம் 4 பாதம் போயிட்டுருக்கு அப்படின்னா இந்த பூராட நட்சத்திராதிபதி யார், இப்போது இந்த இடத்துக்குரியவன் யார் அப்படின்னு பார்க்கும்போது குரு, அதாவது ஏஎல்பி லக்ன அதிபதி குரு, அவர் வந்து எங்கே இருக்கார், 7 இடத்துல இருக்கார். பூராட நட்சத்திராதிபதி யார், சுக்கரன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎல்பி லக்னத்துக்கு 6/11 இடத்துக்குரியவன், ஏஎல்பி லக்னத்துக்கு 6/11 இடத்துக்குரியவன் சுக்கரன். அப்போது இந்த சுக்கரன் வந்து எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 3 இடமான கும்பத்தில் இருக்காரு. அப்போது இந்த கும்பத்தில் வந்து சந்திரன் இருக்கிறது பிரச்சனை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஏஎல்பி லக்னத்துக்கு 8 இடத்துக்குரியவன் இங்கே இருக்காரு. செவ்வாய் வந்து 5/12 இடத்துக்குரியவன் செவ்வாய், செவ்வாய் இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம சொல்லணும் அப்படின்னா, அதாவது சில நரம்புகள் வந்து பிரெயின் வழியாக கம்யூனிகேட் ஆகும், கண்ணுக்கு வந்து கம்யூனிகேட் ஆகும்னு சொல்லலாம். ஓகேங்களா, அந்த கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட நரம்புகள் வீக் ஆகி அந்த பிளட் ஃப்ளோ சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அங்கே வராதனால கண் பார்வை மந்தமாக கூடிய ஒரு நிலைமை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு காரணம் சனி ராகு 2 இடத்துல இருக்கிறதுனால கண் பார்வை மங்கல் அப்படின்னு சொல்லலாம். இது ரைட் ஐயில் அதிகமாக பாதிப்பு அதிகமாக இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது பிளாக் ஆகிடுச்சின்னு சொல்லலாம். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சந்திரன் சுக்கரன் செவ்வாய் 3 இடத்துல இருக்கிறது கம்யூனிகேஷன் நரம்புகள் வந்து கட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி டாக்டர் ரிப்போர்ட் வந்து இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போது இந்த இடத்துல ஏஎல்பி லக்னத்துக்கு 2 இடத்துல சனி ராகு காம்பினேஷன் ப்ளஸ் இந்த செவ்வாய் சந்திரன் சுக்கரன் காம்பினேஷன், அதாவது 6 இடத்துக்குரியவன் 3 இடத்துல கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட 3 இடம்ன்றது கம்யூனிகேஷன், இந்த பிரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட நரம்புகள் வந்து வீக் ஆகி அந்த ரத்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அங்கே வராதனால, ரத்த ஓட்டம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அங்கே இருக்கிறதுனால, ஏன்னா ஏஎல்பி லக்னத்துக்கு 8 இடத்துக்குரிய சந்திரன் வந்து 3 பாதத்தில் இருக்கிறதுனால இந்த கம்யூனிகேஷன் நரம்புகள் வந்து கட் ஆகிறதுனால இந்த டைமில் வந்து அந்த ஜாதகருக்கு வந்து கண் பார்வை சம்மந்தப்பட்ட விஷயம் மங்கலாயிடுச்சின்னு சொல்லலாம். இதுக்கு 2 ரீசன், ஒன்று வந்து சனி ராகு, 2வது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் சந்திரன் சுக்கரன் இந்த இடத்துல வந்து இருக்கிறதுனால. ஒன்றும் இல்லை, பூராட நட்சத்திரம் வந்தாவே எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஏன், ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6/11 இடத்துக்குரியவனுடைய விஷயங்கள் அங்கே நடக்கும். இந்த பூராட நட்சத்திரம் 4 பாதம் வந்தாவே இந்த ஜாதகருக்கு ஒரு பிரச்சனை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பூராட நட்சத்திரம் 4 பாதம் அப்படின்னு சொல்லும்போது செவ்வாய் சம்பந்தப்பட்ட விஷயங்களே நம்ம கவனிக்கணும் அப்படின்றது ஏஎல்பியினுடைய பேசிக் விதி அப்படின்னு சொல்லலாம். இந்த செவ்வாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரத்த ஓட்டங்கள், செவ்வாய் வந்து எங்க இருக்கோ அந்த ரத்த ஓட்டங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பிரச்சனை இருக்கக்கூடிய காலகட்டம் சொல்லலாம். ஏன்னா செவ்வாய் சந்திரன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், செவ்வாய் சந்திரன் ஒரு தடைப்பட்ட பகுதி, தடை சம்பந்தப்பட்ட விஷயங்களை காண்பிக்கும், ஒரு டென்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே இடத்துல சுக்கரன் இருக்கிறதுனால இந்த பிரச்சனைகள் இங்கே ஏற்பட்டிருக்கிறதுன்னு சொல்லலாம். ஏன் எங்கள் சந்திரனை மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஏல்பி லக்னத்துக்கு 8வது இடத்துக்குரியவர் அவர் வந்து இங்கே இருக்காரு, சந்திரன் இங்கே இருக்கிறதுனால ஒரு பிரச்சனையான ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். இந்த இடத்துல வந்து ஏல்பி லக்னம் புரோட நட்சத்திரம் 4 பாதம் போயிட்டுருக்கு. அப்போது செவ்வாய் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு பாதிக்குது. அப்போ கம்யூனிகேஷன் நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது வந்து இந்த ஜாதகத்திலேருந்து மிகவும் நுணுக்கமாக ஆய்வு செய்யக்கூடிய வகையில் தெரிஞ்சிக்கலாம் அப்படின்றது தான் உண்மை. ஆக்சுவலாக அதனால்
இந்த ஏல்பி லக்ன முறையில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அக்யூரேட்டாக சில விஷயங்கள் தெரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். நன்றி, வணக்கம்.